பாலஸ்தீனத்தினுடைய வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை அப்படிங்கிற ஏரியாவில் ரமல்லா அப்படிங்கிற பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புத்ரூஸ் அப்படிங்கிற ஒரு கிராமம், ரொம்ப அழகிய கிராமம். அங்கே இருக்கக்கூடிய கிராமத்தில் ஒரு மசூதி, மசூதியில் தொழுகை நடக்கக்கூடிய நேரம், இரவு நேரத்தில் தொழுகை நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஐடிஎஃப் இஸ்ரேலி படையைச் சேர்ந்த ஒரு இராணுவ வீரர் உள்ளே என்றாங்கிறாங்க. இங்கே தொழுகை நடந்துக்கிட்டு இருக்கு, இஸ்லாமிய சகோதரர்கள் தொழுகை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த கையெறி குண்டை எடுத்து மசூதிக்குள்ளே தூக்கி எறிகிறார். தூக்கி எறிஞ்சோன்னே டமால் சவுண்டு கேட்குது. மேலே வந்து இந்த டூமுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு வச்சுருப்பாங்க, அந்த சவுண்டு மட்டும் வந்து தொழுகைக்கான சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது ஸ்பீக்கரில். ஆனால் உள்ளே தொழுகிறவங்களுடைய சத்தம் கேட்கல. கையெறி குண்டு வீசி உள்ளே இருக்கிறவங்க இறந்து போயிடுறாங்க. இந்த நிகழ்வை அப்படியே காட்சிப்படுத்துகிறாங்க இன்னொரு இஸ்ரேலிய இராணுவ வீரர். இப்போ இஸ்ரேல் இராணுவம் என்ன செஞ்சுருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த நபரை வந்து தண்டிச்சிருக்கணும்ல, யார் குண்டு வீசினவங்களை தண்டிச்சிருக்கணும்ல. எப்பா தொழுகை நடக்கிற இடத்துல அப்படி பண்ணக்கூடாதுப்பா, போர் பண்ணுறோம் நம்ம. ஏற்கனவே ஹமாஸினுடைய சுரங்கங்கள் ஒன்று கூட கண்டுபிடிக்கல, அதனால் போர் பண்ணுறோமே. அமெரிக்காட்டிலேருந்து காசு வாங்கிட்டு நம்ம பொதுமக்களை கொலை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்து ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடுவோம் போலையே அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளெல்லாம் கேட்டிருப்பாங்கல்ல. ஆனால் அதெல்லாம் இங்கே நடக்கலை. என்ன தெரியுமா நடந்திருக்கு? அந்த குண்டு வீசினவரை ஒட்டிட்டாங்க. அந்த குண்டு வீசினதை எடுத்தார்ல ஒரு இராணுவ வீரர், அவர் யாருன்னு கண்டுபிடிச்சி அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நீ எடுத்ததுனால தானே இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது தப்பு நடக்கலாமா? தப்பு நடக்கிறத இஸ்ரேல் அங்கீகரிக்குமா? ஆனால் அந்த தப்பை வந்து படம் பிடிச்சி காமிக்கும் போது அந்த நபர் வந்து சஸ்பெண்ட் செய்யப்படுவாராம். அந்த நபர் யாருன்னு நமக்கு தெரியாது, படம் பிடிச்ச நபர். ஆனால் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி ஒரு தகவல் வந்து வெளியில் வருது. அப்போது அந்த இடத்துல எந்த விதமான நீதியும் நேர்மையும் அந்த இடத்துல கிடையவே கிடையாது. முழுக்க முழுக்க நிலத்தை ஆக்கிரமிப்பதற்காக இஸ்ரேல் எடுக்கக்கூடிய ஒரு பெரும் முயற்சி தான். எலான் மஸ்க் அப்படிங்கிற ஒரு நபர் தொடர்ந்து இன்றைக்கி என் ட்விட்டரில் உண்மையான தகவல்கள் எல்லாமே வீடியோக்களாகவே வெளியில் வருது. அங்கே நடக்கிறது அப்படியே வீடியோவாக பதிவு செய்ய முடியுது ஒரு சோசியல் மீடியாவைனா, அது ட்விட்டரில் தான் இன்றைக்கி தேதிக்கு மக்கள் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பதிவு செய்யக்கூடிய விடயங்களை நீக்குங்க அப்படின்னு ஏகப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிஸ் வந்து ட்விட்டருக்கு ஆடு கொடுக்கறதே நிப்பாட்டிட்டாங்க. யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதே நிப்பாட்டிட்டாங்க. அதுவும் குறிப்பாக வந்து நீங்கள் இனப்படுகொலைங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத மையப்படுத்தியிருக்காங்க. இது எல்லாமே வந்து நீங்கள் இஸ்ரேலை குற்றவாளியாக நீங்கள் கருதுவதற்கான, மக்கள் கருதுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. ஜியோனிஸ்ட்டுக்கு எதிரான கொள்கையுடையவராக நீங்கள் இருக்கீங்க, ஜூஸுக்கு எதிரான கொள்கையுடையவராக இருக்கீங்கன்னு எலான் மஸ்க்கு எதிராக ஒரு பெரிய ஒரு போர் ஒன்று நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்ததுனால எலான் மஸ்க்கும் அடக்கி வாசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ட்விட்டரில் நீங்கள் இனிமேல் எல்லா பதிவுகளுமே போட்ட முடியாது, இனிமேல் அதற்கும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறது தான். 86 வயது ஒரு முதியவர், அவரை ஹாஸ்டேஜாக கூட்டு வந்திருக்காங்க ஹமாஸ் படையினர். அவங்களும் ரொம்ப காலம் வச்சு அவருக்கு, அவரை தன்னுடைய மூத்தவராக நினச்சி அவருக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்லாம் அவங்க கடத்தி வச்சுருந்தாலும் அவருக்கு தேவையான எல்லா ட்ரீட்மெண்ட்ஸ் விஷயங்களும் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய அதிபயங்கரமான போர் தாக்குதல்னால் அந்த பீதியிலேயே அந்த 86 வயது நபர் வந்து இறந்து போயிட்டார். இந்த செய்தியை ஹமாஸ் வந்து இப்படி தான் செய்தியாக வெளியிடுறாங்க. இஸ்ரேல் நடத்தக்கூடிய கொடூர தாக்குதலில் அந்த பீதியை தாங்க முடியாமலே 86 வயது நோயாளி இறந்து போயிருக்காரு. அவரை நாங்கள் ஹாஸ்டேஜாக தூக்கிட்டு வந்தோம், ஆனால் எங்கள்கிட்ட பிணைய கைதியாக இருக்கக்கூடிய அவரை நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரியான வீடியோக்கள், உயிரோடு இருந்தப்போ அவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரியான வீடியோஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க. அதில் 2-3 ஃபோட்டோஸ் மட்டும் வெளியிட்டிருக்காங்க. அதில் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போது அந்த நபர் வந்து இறந்து போயிட்டார் அப்படிங்கிற செய்தி. அப்போது 2:40 ஒரு லேடி ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க. அதற்கு பிறகு அதை வந்து அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டலுக்கு வெளியிலேயே வந்து எடுத்தாங்க, அந்த பிணத்தை எடுத்தாங்கன்னு ஒரு தகவல். அதற்கு பிறகு 86 வயது மதிக்கத்தக்க ஒரு வயதான ஒரு தாத்தா வந்து இறந்து போயிருக்காரு.
ஹமாஸால் எப்படி சொல்கிறது தாங்கிக்க முடியாமல் அவங்களும் இந்த பதிவு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா அவங்களும் தொடர்ந்து அவரை கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவருடைய கடைசி காலம் அப்படிங்கிறது ஹமாஸ் போராளிகளோடு கழிந்திருக்கிறது அப்படிங்கிறது தான். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, கிலாட் ஹெர்டன், அதாவது இவர் இஸ்ரேலுக்கான ஐநாவினுடைய தூதர், போரை முடிஞ்சதுக்கு பிறகு அரபு நாடுகளே அந்த பாலஸ்தீனத்தை ஆளட்டும் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கார். அரபு நாடுகள் எல்லாமே இந்த இஸ்ரேலுக்கு எதிராக வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அரபு நாடுகளை இப்போதைக்கு அமைதியாக இருக்க சொல்லியிருக்கு யூஎஸ். அதனால தான் ஆண்டனி பிளிங்கன் தொடர்ந்து வந்து அந்த நாடுகளுக்கெல்லாம் பயணப்பட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மறுபடியும் அரபு நாடுகள் எல்லாத்தையுமே இந்த போருக்குள்ளே வரவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு பெரும் ஆசையை காமிக்கிறதுக்குமான வார்த்தைகளாக தான் இந்த கிலாட் ஹெர்டனுடைய ஸ்பீச்சை வந்து பார்க்க முடியுது. இவர் ஐநாவுக்கு இஸ்ரேலுக்கான ஐநாவினுடைய தூதர், அதுதான் ரொம்ப முக்கியமானது. தொடர்ந்து இவர் தான் வந்து இந்த நெவரகைன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சுட்டிக்காட்டினது. பாலஸ்தீனத்தினுடைய தலைவர் பேசும்போது வந்து அவரை கிண்டலும் கேலியும் பண்ணக்கூடிய வகையில் அவர் பேசுகிறத கொஞ்சம் கூட மதிக்காமல் ஐநா சபையிலேயே திரும்பி பார்க்குறவர். தொடர்ந்து வந்து ஐடி கார்டெல்லாம் பிடுங்கிட்டு வந்து இஸ்ரேல் சார்ந்த ஒரு நபர்களை வந்து வெளியனுப்பக்கூடிய காட்சிகள்லாம் ஐநாவில் அரங்கேறிச்சு. ஆனால் அவர் வந்து பாத்ரூம் போகிறதுக்காக நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடி கார்டை கொடுத்துட்டு போனாதான் சொல்கிறாங்க. இப்படி அவமானங்கள் பட்டாலுமே அந்த அவமானங்களை தன்னுடையதாக ஏற்றுக்க மாட்டாங்க இஸ்ரேல், அதை அடுத்தவங்க பக்கம் திருப்பி விடுவாங்க. இதே நேரத்தில் மொசாட் அப்படின்னு சொல்லிட்டு உலகினுடைய பெரும் உளவாப்படை நாங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஸ்பைவேர்லாம் வச்சுருக்காங்க, பெகாசஸ் வச்சுருக்காங்க. அப்படி இருந்தாலும் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய எந்த விதமான ஆயுதங்கள்னாலையும் இன்ன வரைக்கும் ஹமாஸினுடைய ஒத்த சுரங்கத்தை கூட தகர்த்தெறிய முடியவில்லைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அந்த கோபத்தில் தான் தொடர்ந்து பொதுமக்கள் மீது அவங்க தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருமே, நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லாருமே கடைசியாக நம்மளோட வீடியோ பார்த்தவங்க வரைக்கும் இந்த உண்மையை உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஜோர்டானுடைய வெளியுறவு மந்திரி யாருன்னா ஐமன் கபாடி அப்படிங்கிற நபர், அவர் வந்து பாலஸ்தீனத்தர்களுடைய இடம்பெயர்வை நாங்கள் தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு செஞ்சுருக்கார். அவங்கெல்லாம் இடம்பெயர்ந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டுருக்காங்க, அப்படி போயிட்டாங்கன்னா மறுபடியும் அவங்களுடைய தாய் நிலத்துக்கு திரும்ப முடியாது அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கார். இஸ்ரேலால் ஹமாஸை வீழ்த்த முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியை வச்சுருக்கார். ஏன்னா இதுவரைக்கும் இந்த கேள்வியை உலகின் பல நாடுகள் வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு தவிர சொல்லலை வாயை விட்டு. இப்போது இவர் வந்து ஜோர்டானுடைய வெளியுறவு மந்திரி சொல்லியிருக்காரு அப்படிங்கும்போது உண்மையிலேயே ஆமாம் இல்லை, வந்து இஸ்ரேல் இவ்வளோ தூரம் சண்டை போடுது, ஆனால் ஹமாஸ் வந்து ஹோம்மேட் ராக்கெட்ஸ் ஹோம்மேடு வெப்பன்ஸ் தான் வச்சுருக்காங்க. அந்த ஆயுதங்களை வச்சுட்டு இந்த இஸ்ரேல் இராணுவத்தை தரைவழி தாக்குதலில் ரொம்ப பிரம்மாண்டமாக அவங்க தடுத்து நிப்பாட்டுறாங்களே, அது எப்படி அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்வி இருக்குது. 40 நாட்களுக்கு மேலே நடக்கக்கூடிய இந்த போரில் இஸ்ரேலால் ஜெயிக்க முடியாததுக்கு காரணம் பள்ளிகள் மீதும் கல்லூரிகள் மீதும், அது மட்டும் இல்லை யார் யாரெல்லாம் வந்து பிடிக்கலையோ ரோட்டில் நடந்து போகக்கூடிய ஆயுதங்களே இல்லாத பொதுமக்கள் மீதுலாம் தாக்குதல் நடத்தக்கூடிய இஸ்ரேலை என்னென்னு சொல்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் இப்போ பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி காசாவுக்கு வடக்கில் ஜபாலியா அப்படின்னு ஒரு அகதிகள் முகாம், அந்த அகதிகள் முகாம் மேலேயும் ஏற்கனவே தாக்குதல்லாம் நடத்துனாங்க பல தடவை. அந்த அகதிகள் முகாமுக்குள்ளே இருக்கக்கூடிய ஐநாவினுடைய பள்ளி, ஐக்கிய நாடுகள் சபையால் பராமரிக்கக்கூடிய ஒரு பள்ளி பேர் தான் அல் பகூரா அப்படிங்கிற அந்த பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள்லாம் இருக்காங்க. அந்த நேரத்தில் இஸ்ரேல் இராணுவம் ஒரு பள்ளிக்கூடத்தின் மீது தாக்குதல் நடத்தியிருக்கு, மசூதிகள் மீது தாக்குதல் நடத்தினாங்க, தொழுகை நடத்துறதுக்கு ரோட்டில் நடந்து போனவங்க மேலே தாக்குதல் நடத்தினாங்க, அதற்கு பிறகு பெண்கள் மேலையும் குழந்தைகள் மேலையும் தாக்குதல் நடத்தி கொலை செஞ்சாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி தண்ணி தொட்டியே உடைச்சாங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது, இப்படி பயன்பாட்டுக்கு கூட தண்ணி இருக்கக்கூடாதுன்னு இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் கழிவு நீர் போகிற அளவுக்கு எல்லா விஷயங்களையும் செஞ்சாங்க, மின்சாரத்தை கட் பண்ணாங்க, தொலைத்தொடர்பு துண்டிச்சாங்க. இப்படி மக்களை இந்த உலகத்திலிருந்து டோட்டலாக அப்புறப்படுத்த நினச்சி அந்த எல்லா மக்களையுமே ஒரு சின்ன கிணத்துக்குள்ளே போட்டு சுட்டு வீழ்த்திக்கிட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேல் பள்ளிக்கூடங்களையும் விட்டு வைக்குமா என்ன? அப்படி அந்த பள்ளிக்கூடங்கள் மீது தாக்குதல் நடத்தலை 50 பேர் இறந்து போயிருக்காங்க.
இது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மனித உரிமை ஆர்வலர்களுடைய நெஞ்சை உழுக்கக்கூடிய ஒரு செய்தி. எப்படி கொலை செய்வதற்கு இஸ்ரேலுக்கு மனது வருகிறது? போர் அப்படின்னா யார் உங்கள் கூட சண்டை போடுறாங்களோ அவங்க கூட தானே சண்டை போடணும். அதை விட்டுட்டு நீங்கள் சண்டை போடுவது அப்படிங்கிறது பொதுமக்கள் மேலே பண்ணுறது தவறு இல்லையா அப்படிங்கிற கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஐநாவிலையும் இதே கேள்விகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டாலும் அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியாமல் ஐநா விழிபிதுங்கி நிற்கிது. அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள அவங்களால என்றாகவே முடியல. ஐநாவால் தொடர்ந்து இஸ்ரேலுக்கிட்ட எங்களுடைய துருப்புகளை உள்ளே அனுப்புங்க அப்படின்னு சொன்னால் கூட ஐநா கிட்ட ஐநா ரெக்வஸ்ட்டாக வச்சா கூட இஸ்ரேலில் தான் மறுத்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் உள்ளே போகாதீங்க, நாங்கள் உள்ளே போகிறோன்னு சொல்லி இஸ்ரேல் நடத்தக்கூடிய அட்டூழியத்தை சொல்லி மாளாது. பெண்களை செக் பண்ணுறோம், குழந்தைகளை செக் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் பெண்களுடைய ஆடைகளை அவிழ்த்து செக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் அதிர்ச்சிகரமான தகவல். அந்த ரிப்போர்ட்டை யார் கொடுத்துருக்கானா, அல் ஜசீராவினுடைய ஜேர்னலிஸ்ட் மிஸ்டர் ஜிகா தபு ஷனாய் அப்படிங்கிற நபர் தான் ரிப்போர்ட் பதிவு செஞ்சுருக்கார். பெண்களை வந்து அவமானப்படுத்தியிருக்காங்க, அவங்களுடைய ஆடைகளை அவிழ்த்து செக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது எவ்வளவு கொடூரமான ஒரு செயல்களை செய்வதற்கு இஸ்ரேல் இராணுவம் தயாராகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துக்கோங்க. அவங்களே உள்ளுக்குள்ள ஆயுதங்களை வச்சு இங்கே ஹமாஸ் இருக்காங்கங்கிற புரளியை கிளப்பி விட்டாங்க. தப்பு பண்ணுறவன் எப்படி இருந்தாலும் தடயத்தை விட்டுட்டு போவாங்கிற கதையாக இந்த இஸ்ரேல் இராணுவம் தொடர்ந்து தான் மேஜிக் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே, தான் செட்டப் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே உலக நாடுகள் கண்டுபிடிச்சதுனால ரொம்ப வீக்கான ஒரு நாடாக, உளவுத்துறையிலையும் ரொம்ப வீக்கான ஒரு நாடாக இஸ்ரேல் இன்னைக்கு தன்னை அடையாளப்படுத்திக்கிச்சு. மனித உரிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையும், மனித உரிமை மீறல் அப்படிங்கிற விஷயத்துலையும் தொடர்ந்து அந்த விஷயங்களை கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு இஸ்ரேல் தான் அப்படிங்கிறதையும், இனப்படுகொலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேல் தொடர்ந்து மனிதர்களை அவமானப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி யூதர்கள் இனம் அப்படிங்கிறது இஸ்லாமிய சகோதரர்களை காயப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டே இருக்குங்கிறதையும் சொல்லி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. ஜோர்டான் நியூ அராப் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் 2016 இஸ்ரேலோடு போடப்பட்ட கேஸ் ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சிருக்கு ஜோர்டான் அரசாங்கம். அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், இங்கிருந்து ஒரு பெரும் படையை வந்து நம்முடைய எல்லைகளில் நிப்பாட்டுங்க, இஸ்ரேல் அடுத்த கட்டமாக வந்து ஒரு பெரிய தாக்குதலுக்கு நம்ம மீது தயாராக இருக்கும், இதிலாட்டி இஸ்ரேல் மேலே நம்ம தாக்குதல் நடத்த வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, வரக்கூடிய பாலஸ்தீனர்களை அரவணைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விடயத்திலையும் அவங்க தெளிவாக இருக்காங்க. ஏன்னா எகிப்து எப்படி தன்னுடைய நாட்டுக்குள்ளே வரவேணாம் அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி ரஃபாயல்ல எப்படி பாலஸ்தீனர்களுக்காக மூடப்பட்டதோ அதே மாதிரி ஜோர்டானும் தன்னுடைய நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்குங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் தன்னுடைய படைகள் எல்லாத்தையும் ஜோர்டான் வந்து தன்னுடைய எல்லைப்பகுதிக்கு அனுப்பியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. யுஏஇ ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதனுடைய ஃப்ளைட் ஒன்று நேரடியாக எகிப்தினுடைய ரஃபா எல்லையின் வாசலுக்கே போய் அங்கே இருக்கக்கூடிய காயப்பட்ட பாலஸ்தீனர்களையும் அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளையும் கொடுக்கறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்களை இந்த ஃப்ளைட்டில் ஏற்றிக்கிட்டு நேரடியாக ஐக்கிய அரபு எமிரகத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. கொஞ்சம் பேராவது தப்பிச்சு பழச்சு ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற முதற்கட்ட தகவல் அப்படிங்கிறது வெளியாகிருக்கு. இது ஓரளவு ஆறுதல் தரக்கூடிய ஒரு செய்தியாகவும் பார்க்க முடியுது. தொடர்ந்து எர்டகன் அப்படிங்கிற நபர், துருக்கியினுடைய அதிபர், ஜெர்மனி போய் ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நிகழ்த்தியிருக்கார். ஜெர்மனுடைய சான்சலர் அவரோட அவர் பேச்சுவார்த்தையிலையும் ஈடுபட்டிருக்கார். ஜெர்மன் இன்ன வரைக்கும் அமெரிக்காவினுடைய பேச்சை மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஜெர்மனுடைய ரேஸ் தான் யூதர்கள். அந்த யூதர்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய வேலையை ஜெர்மன் மனசாட்சி இல்லாமல் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை சுட்டி காட்டியிருக்காரு துருக்கியினுடைய அதிபராக இருக்கக்கூடிய எர்டகன். தொடர்ந்து காசாவினுடைய இன்டீரியர் சம்பந்தமான டெவலப்மெண்ட்டை நாங்கள் செய்வோம் அப்படிங்கிற நம்பிக்கையை அந்த காசாவினுடைய மக்களுக்கு கொடுத்துருக்கார். எவ்வளவு பொருட்செலவு ஆனாலும் மறுபடியும் மீள்குடியேற்றத்தை கண்டிப்பாக இஸ்லாமிய சகோதரர்களுக்காக, அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்காக நாங்கள் காசாவில் மக்களை மீள்குடியேற்றம் செய்வதற்கு நிச்சயமாக உதவி செய்வோம் அப்படிங்கிற பெரு நம்பிக்கையை அவர் கொடுத்துருக்காரு. போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிவித்ததற்கு பிறகு நாங்கள் நிச்சயமாக அந்த பாலஸ்தீன மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவோம் அப்படிங்கிற வார்த்தைகளையும் மையப்படுத்தி பேசியிருக்கார்.
தொடர்ந்து எர்தகன் மாதிரியான உலக நாடுகளை நேசிக்கக்கூடியவங்களும் உலகத்தினுடைய மக்கள் மீது அன்பு வைக்கக்கூடியவங்களும் அவங்க எர்தகன் ஏன் இவ்வளவு தூரம் சொல்கிறா அப்படின்னா, காசாவிலேயே வந்து புற்றுநோய் சிகிச்சை மையம் இருக்குது. அந்த சிகிச்சை மையத்தில் சிகிச்சை பெறக்கூடிய நபர்கள் அங்கே சிகிச்சை பெற வாய்ப்பு இல்லை அப்படின்னா இஸ்ரேல்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, எங்களுடைய நாட்டுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கான அனுமதி கொடுங்க, அங்கே புற்றுநோய் நோயாளிகளுக்கு நாங்கள் சிகிச்சை கொடுக்குறோம். ஏன்னா துருக்கியில் வந்து நல்லா அந்த புற்றுநோய் டாக்டர்ஸ்லாம் நிறையா பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தை மையப்படுத்தியிருக்காங்க. ஆனால் இஸ்ரேல் வந்து போர் நடத்திக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால ஹமாஸினுடைய படையை வீழ்த்த முடியும் அப்படிங்கிறத அவங்க இப்போதைக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதுனாலையும் தொடர்ந்து வந்து இஸ்ரேலுடைய இராணுவ நபர்களாகட்டும் எதிர்கட்சிகளாகட்டும் நெதன்யாகுவினுடைய பதவி விலகலை தான் பெரிய அளவில் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்கிறதுனாலையும் நெதன்யாகு சைடில் இருந்தோ இல்லை இஸ்ரேலுடைய அலுவலகத்தில் இருந்தோ துருக்கியினுடைய அதிபருக்கு சரியான பதில் கொடுக்கப்படலை. மாறாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆலிவ் மரங்களை வளர்த்து அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய விவசாயிகள் பாலஸ்தீன விவசாயிகளை சுட்டு வீழ்த்தக்கூடிய நிகழ்வுகள்ங்கிறது தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டே இருக்குது. ஏன்னா இஸ்ரேலியன் செட்டலர்ஸும்பாங்க, அவங்க எல்லாமே வெஸ்ட் பேங்க் ஏரியாவுக்கு தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுடைய கையிலையும் பொதுமக்கள் கையிலையும் துப்பாக்கிகள் கொடுத்து அவங்களுக்கு சுடக்கூடிய பயிற்சியும் கொடுத்து அவங்களுக்கு தேவையான நிதியும் கொடுத்து 60% நிலத்தில் தொடர்ந்து ஆக்கிரமிப்புக்கான எல்லா வேலைகளையும் தொடர்ந்து இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு புறம் பாலஸ்தீனத்தில் இருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு புறம் இஸ்ரேலிய செட்டலர்ஸை வந்து உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து குடியமர்த்துவதற்கான வேலையை இஸ்ரேல் அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாலஸ்தீனத்தினுடைய தாய் நிலம் பறிபோவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நிறையாவே இருக்குது. இதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை அப்படிங்கிறது நிச்சயமாக போராளிகளுக்கும் இருக்குது. அதை அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உலக நாடுகள் இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஐநாவினுடைய கண்டன குரல்கள் மட்டுமே பதிவாயிட்டிருக்கே தவிர தீர்மானங்கள் நிறைவேற்றிய பிறகு அடுத்து இந்த போர் நிறுத்தத்தை எப்படி செயல்படுத்த போகுது ஐக்கிய நாடுகள் சபை அப்படிங்கிற பெரிய கேள்வியோட இந்த வீடியோவை கடைசி ஸ்டேஜை முடிக்கிறேன். அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய அப்டேட்டோட மறுபடியும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.